வெல்கம் டு அனுஷ்யா சமையலறை. இன்னைக்கு நம்ம எங்கள் ஃபேமிலி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் எடுத்த விலாகுங்க இது. ஆகஸ்ட் 21 எங்களோட வெட்டிங் டே. இன்றைக்கி வந்து கருட பஞ்சமி. கருடருக்கு வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ண நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அபிஷேகத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஊருக்கு வந்திருக்கோம். நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே 5:30 மேலே ஆகிடுச்சுங்க. ஊருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 9 மணி ஆகிடுச்சு. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் சாப்பிட்லங்க. கோயிலுக்கு போய் பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு இருந்தோம். இதுவரையும் வந்து கருடருக்கு வந்து தனியாக திருமஞ்சனம் பண்ணதே இல்லை. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கட்டி 1 வருஷம் ஆச்சுங்க. பெருமாள் கோயில் அன்றைக்கி எங்களோட அதிர்ஷ்டம்தான். ரொம்ப அழகாக வந்து அலங்காரமும் பண்ணியிருந்தார். அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பிரசாதம் வந்து 2 பிரசாதம் வந்து சொல்லியிருந்தார். ஐயர் கொழுக்கட்டையும் அப்புறம் வந்து எள்ளு சாதம் லைட்டாக வந்து பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோங்க. வீட்லேயே அம்மா வந்து டிஃபன் செஞ்சு வச்சுருந்தாங்க. டிஃபன் பார்த்திங்கன்னா மசால் வடை, தக்கால் சட்னி, அப்புறம் வந்து இட்லி தான் ஊற்றி வச்சுருந்தாங்க. இந்த மிக்ஸி வந்து பாண்டி சரவணா போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்தாங்க. போன வாரம் தான் வந்து போயிருந்தேன். அம்மாவோட பழைய மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. புது மிக்ஸி கேட்டாங்க. பட்டர்ஃப்ளைல வந்து இந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னாங்க. இது வந்து லைஃப் டைம் வாரண்டிங்க. மிக்ஸி ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம கால் பண்ணால் வீட்டுக்கே வந்து சரி பண்ணுவாங்க. அதனால் இந்த மிக்ஸி வாங்கிட்டு வந்தேங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லி அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க. நானும் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஜார் எல்லாமே நல்லா வந்து திக்காக இருக்குங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. மூடி எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. மிக்ஸி வாங்கும்போது ஜூஸரோடு தான் வேணும்னாங்க. ஜூஸரோடு சேர்த்து தான் 4 ஜாருங்க. இந்த ஸ்டாண்டும் வந்து அங்கே வாங்கினது தாங்க பாடி சரவனால். இதோட ரேட் வந்து 1190 ரூபா. இதுவும் நல்லா வந்து பெருசாக இருக்குங்க. ஆல்ரெடி நான் ஒன்று வந்து இந்த ஸ்டாண்டை வச்சுருந்தேன். ஆனால் என்னோடது சின்னதுங்க. அதே வந்து 1300. கம்பேர் பண்ணும்போது இதுவும் ரேட் கொஞ்சம் கம்மி தாங்க. அப்பா பார்த்திங்கன்னா இளநீர் வந்து வெட்டிகிட்டு இருந்தார். அதை குடிச்சிட்டு மறுபடியும் வந்து 1:30 கோயிலுக்கு வந்தோம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் மறுநாள் வந்து 10 மணிக்கு எடுத்தது. எங்கள் ஊர் பக்கத்துலேயே அங்கேருந்து 9 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே வந்து தறி நெய்கிறாங்க. அதிகம் வந்து சில்க் காட்டன் சாரீ, அப்புறம் வந்து காட்டன் சாரீ தான். அங்கே போய் இந்த 2 புடவை மட்டும் நான் வாங்கினேன். டிசைன்ஸும் வந்து நிறைய இருக்குது. ரேட்டும் வந்து ரீசனபிள் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஊருக்கு வந்துட்டோங்க. வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று இருந்ததுங்க. கூட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.